ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிருத்திகாஸ் குக்கிங். இன்றைக்கி நம்ம சேனலில் ரோட் சைட் ஷாப்ஸ்லாம் கிடைக்கக்கூடிய கோபி 65 எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த வீடியோவில் காலிஃப்ளவர் பக்கோடாவை எவ்வளோ ஈஸியாக போட முடியும்னு சொல்லியிருக்கேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிக்வஸ்ட், நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா வீடியோ கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காலிஃப்ளவர் பக்கோடாக்கு நான் ஒரு காலிஃப்ளவர் ஃபுல்லாகவே எடுத்திருக்கேன். இதோட வெயிட் பார்த்தோம்னா 500 கிராம் அளவுக்கு இருக்குது. இதை மொத்தத்தையும் சின்ன சின்ன பீசஸாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் வீடியோவில் காட்டுறது போல் மொத்த காலிஃப்ளவரையும் பீசஸாக கட் பண்ணி எடுத்துட்டோம். இதை க்ளீன் பண்ணுறதுக்கு ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். காலிஃப்ளவர் மொத்தமும் முங்குற அளவுக்கு தண்ணியை சேர்த்துருக்கேன். பிறகு ஒரு பிடி அளவுக்கு உப்பு, ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். இப்போ பார்த்தோம்னா தண்ணி நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம பீஸஸை கட் பண்ணி வச்சுருக்கிற காலிஃப்ளவரை இதோடு சேர்த்துக்கலாம். மொத்த காலிஃப்ளவரும் சேர்த்த பிறகு 5 நிமிஷத்துக்கு சுடு தண்ணிலேயே ஊற விட்டுறலாம். அப்போ தான் இதில் உள்ள பூச்சி தூசிலாம் போயிடும். 5 நிமிஷம் கழித்து நம்ம காலிஃப்ளவரை மொத்தமும் தண்ணியிலேருந்து ரிமூவ் பண்ணி வேறொரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். நான் அடியில் தண்ணி நிற்காமல் எரிந்து போகிற அளவுக்கு சில்லியாக இருக்கிற பாத்திரம் தான் எடுத்துருக்கேன். இந்த பாத்திரத்தில் மொத்த காலிஃப்ளவரும் எடுத்து நம்ம தண்ணியை வச்சிடலாம். இப்போ காலிஃப்ளவர் 65 செய்கிறதுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு முதல்ல ஒரு பேஷனை எடுத்துக்கிறேன். அகலமாக இருக்கிற பாத்திரமாக இருந்தால் மசாலா கலக்க நல்லாயிருக்கும். இதில் அரை கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துருக்கேன். பிறகு அதே அரை கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துருக்கேன். 1/2 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துருக்கேன். பிறகு 2 டீஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன். காஷ்மீரி சில்லி கூட சேர்த்துக்கலாம், அது 4 டீஸ்பூன் சேர்க்க வேண்டி வரும். அடுத்து 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துருக்கேன். பிறகு இந்த மசாலாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். பிறகு 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் சேர்த்துருக்கேன். இதெல்லாம் சேர்த்து கையில் நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை சேர்த்துக்கிட்டே பஜ்ஜி மாவு பதத்துக்கு பிசைஞ்சிக்கலாம். இந்த காலிஃப்ளவர் 65 மசாலாவில் நான் எந்த விதமான ஃபுட் கலரும் ஆட் பண்ணலை. உங்களுக்கு வேணும்னா விருப்பப்படுறவங்க ஆட் பண்ணிக்கலாம், வேணான்னு நினைக்கிறவங்க ஸ்கிப் பண்ணி விட்டுடலாம். இப்போ பார்த்தோம்னா காலிஃப்ளவர் 65 மசாலா ரெடி ஆகிடுச்சு. மாவு இந்த பதத்தில் இருந்தால் போதும், இதை விட தண்ணியாகவோ இல்லை கட்டியாகவோ இருந்தால் காலிஃப்ளவர் 65 கரெக்டாக இருக்காது. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற காலிஃப்ளவர் மொத்தமும் இதோட சேர்த்துக்கலாம். மொத்த காலிஃப்ளவருக்கும் மசாலா நல்லா கோட் ஆகிற மாதிரி கலந்து விட்டுக்கலாம். இப்போ பார்த்தோம்னா நம்ம எடுத்து வச்சிருக்கிற காலிஃப்ளவருக்கு மொத்த மசாலாவும் சூப்பராக கோட் ஆகிடுச்சு. அடுத்து இதை பக்கோடாவாக பொறிச்சு எடுக்கலாம் வாங்க. அதுக்கு முதல்ல ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு வாணலை வச்சுக்கிறேன். கடாய் நல்லா சூடான பிறகு டீப் ஃப்ரைக்கு சரிப்பட ஆயில் சேர்த்துக்கிறேன். ஆயில் ஹீட் ஆன பிறகு நம்ம மசாலாவில் ஊற வச்சு வச்சுருந்த காலிஃப்ளவரை ஒரு ஒரு பீசஸாக சூடாக இருக்கிற எண்ணெயில் விட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா, நம்ம ஆயில் ஹீட் பண்ணும் போதே மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சு ஹீட் பண்ணணும். ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு காலிஃப்ளவர் போடும்போது லோ ஃப்ளேம் பண்ணிட்டோம்னா காலிஃப்ளவர் அதிகமாக ஆயில் இழுத்துக்கும். அப்படி இல்லைன்னு ஹை ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம காலிஃப்ளவர் போட்டோம்னா மேலே கருகிடும், உள்ளே வேகாமல் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் எப்போவுமே மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நீங்கள் பக்கோடா போட்டுக்கோங்க. இப்போ பார்த்தோம்னா மொத்த பக்கோடாவும் நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இதை ஒரு பிளேட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பிளேட்டில் போடுற சத்தம் கேட்டாலே தெரியும் உங்களுக்கு காலிஃப்ளவர் பக்கோடா எந்த அளவுக்கு மொறுமொறுன்னு வந்திருக்குன்னு. இப்போ மொத்த காலிஃப்ளவர் பக்கோடாவையும் எடுத்து ஒரு பிளேட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு மீத உள்ள மொத்த காலிஃப்ளவரையும் நம்ம பொறிச்சு எடுத்துடலாம். இப்போ பார்த்தோம்னா
காலிஃப்ளவர் பக்கோடா போட மீத உள்ள மாவில் நான் 4 பச்சை மிளகாவை நீள வாக்கில் கீறி சேர்த்துருக்கேன். அடுத்து 4 பெரிய வெங்காயத்தை நீட் நீட்டாக கட் பண்ணி இதோடு சேர்த்துருக்கேன். இந்த மசாலாவிலேயே இது எல்லாத்தையும் நல்லா கோட் பண்ணி விட்டுடலாம். மீத உள்ள மசாலாவை வேஸ்ட் பண்ண வேணாம், இந்த மாதிரி போட்டு ஆட் பண்ணிக்கலாம். மீதமுள்ள மாவில் சேர்த்துருக்கிற பச்சை மிளகாவும் ஆனியனும் நல்லா பக்கோடா மீனுக்கு எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுக்கும்போது இதோட டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். நம்ம இப்போ செஞ்சுருக்கிற இந்த பக்கோடாவும் ரொம்பவே கிறிஸ்பியாக இருக்கும். காலிஃப்ளவர் பக்கோடாவோட இதையும் சேர்த்து சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்து கடைசியாக சூடாக இருக்கிற எண்ணெயில் ஒரு பிடி அளவுக்கு கருவேப்பிலையை போட்டு பொறிச்சிக்கிறேன். போட்ட ஒரு 2 செகண்ட்க்கு பொறிஞ்ச கருவேப்பிலையை எடுத்துடலாம். இதையும் காலிஃப்ளவர் பக்கோடா மேலே கார்னிஷ்காக சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளுடைய காலிஃப்ளவர் 65 சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது எந்த விதமாகவும் சிக்கன் 65க்கு கம்மி ஆகவே ஆகாது. இதோட டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்குது. வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே நல்லா தெரியும். இந்த காலிஃப்ளவர் 65ஐ நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்றதை என்னோட கமெண்டில் ஷேர் பண்ணிக்க மறந்துடாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கிருத்திகாஸ் குக்கிங்கை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.